Warm greetings to you all, children. Can you think of a time in the future when the students don't need to go to school to have education? How about robots replacing the teachers? What do you know about virtual classroom? Think about that for a while, because this supplementary lesson is a discussion between Tommy, Margie and her mother about virtual classes, just as the way we are learning nowadays through videos on the internet. Let's see about the author now. Isaac Asimov was born on January 2, 1920 and lived till April 6, 1992. He was an American writer and professor of biochemistry at Boston University. He was known for his works of science fiction and popular science. Asimov was a prolific writer who wrote or edited more than 500 books and an estimated 90,000 letters and postcards. I will now explain the gist of the story in Tamil. இந்த சிறுகதையானது ஐசக் அசிமோவ் அவர்கள் எழுதிய வேடிக்கையான ஒரு கதை. இது கடந்த காலங்களில் உள்ள பள்ளியை பற்றி கண்டுபிடிக்கும் ஒரு பையன் மற்றும் ஒரு பெண், டாமி மற்றும் மார்கி ஆகியோரை பற்றி எழுதப்பட்டது. May 17 அன்று 13 வயது சிறுவன் ஒரு உண்மையான புத்தகம் ஒன்றை கண்டுபிடித்தான். அது காகிதத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. அவர் 11 வயது சிறுமியான மார்கியின் வீட்டில் இருந்தார். இருவரும் அந்த புத்தகத்தை பார்த்தனர். அது மிக பழமையான புத்தகம். அதன் பக்கங்கள் மஞ்சளாகவும் விசித்திரமாகவும் இருந்தன. டாமி தனது வீட்டின் அறையில் பழைய புத்தகத்தை கண்டுபிடித்தார். புத்தகத்தை படிக்கும்போது அது பள்ளியை பற்றியது என்று அவர் கூறுகிறார். மார்கி பள்ளியை வெறுத்ததினால் எதற்கு ஒருவர் பள்ளியை பற்றி எழுத வேண்டும் என்பது அவளுக்கு புரியவில்லை. இப்போது 2157 ஆண்டில் ஒரு நாள் அவர்கள் கணினியில் எல்லாவற்றையும் படிக்கிறார்கள். ஒரு பெரிய கருப்பு திரையை கொண்ட தனது இயந்திர ஆசிரியரிடமிருந்து புவியியலை கற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருந்தது. இது மாணவர்களுக்கு கற்பிக்கிறது, அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கிறது மற்றும் அவர்களிடம் கேள்விகளை கேட்கிறது. அனைத்துமே தங்கள் சொந்த வீட்டில் ஒரு சிறப்பு அறையில் இருந்துதான். நொடிப்பொழிதில் மதிப்பெண்களை கணக்கிட முடியும். மார்கி ஸ்லாட்டை வெறுக்கிறாள். அங்கு அவள் வீட்டு பாடங்களையும் தேர்வு தாள்களையும் செருக வேண்டும். ஒருமுறை அவரது இயந்திர ஆசிரியரின் புவியியல் துறை மிக விரைவாக வேலை செய்யும்படி அமைக்கப்பட்டிருந்தது. அதனால் அவரது மதிப்பெண்கள் மிக மிக மோசமாக இருந்தன. வட்டார மேற்பார்வையாளர் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அதை மீண்டும் கட்டினார். டாமி மார்கியிடம் அந்த புத்தகம் அவர்களின் பள்ளி வகையை பற்றியல்ல என்று கூறினார். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு பள்ளியை பற்றியது. அவர்கள் ஆசிரியராக ஒரு மனிதனை கொண்டிருந்தனர். அவர் வெவ்வேறு விஷயங்களை சொன்னார், கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு வீட்டு பாடங்களை வழங்கி கேள்வி கேட்பார். அக்காலத்தில் குழந்தைகளுக்கு அதற்கென்றே ஒரு தனி கட்டிடம் இருந்தது. அதில் அதே வயதில் உள்ள அனைத்து வகை குழந்தைகளும் ஒரே விஷயத்தை கற்றுக்கொண்டனர். மார்கி அது ஒரு வேடிக்கையான பள்ளி என்று நினைத்தாள். அதை பற்றி மேலும் படிக்க விரும்பினாள். ஏனெனில் ஒவ்வொரு குழந்தைக்கும் வித்தியாசமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று அவளுடைய அம்மா அவளிடம் கூறியிருந்தார்கள். மார்கியும் டாமியும் அவளுடைய படுக்கை அறைக்கு அடுத்தபடியாக இருந்த தங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. பாடங்கள் எப்போதும் வழக்கமான நேரங்களில் இருப்பதால் இயந்திர ஆசிரியர் ஏற்கனவே இருந்தார். அவளோ அக்காலத்தில் குழந்தைகள் ஒன்றாயிருந்து பாடம் கற்று எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பார்கள் என்று பழைய கல்வி முறையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால், எந்த இயந்திரமும் மனிதனின் மேலான பண்புகளுக்கு ஈடு இணை ஆகாது. Now I am going to say the content. The short story The Fun They Had, written by Isaac Asimov, deals with a boy and a girl, Tommy and Margie, who find out something about school in the pastime.
On 17th May, 13-year-old boy Tommy finds a real book which has been printed on paper. He is at the house of Margie, an 11-year-old girl. They had a look. The book is really old and the pages are yellow and cranky. In the year 2157, they read everything on the computer. Tommy has found the old book in the attic of his house. While reading the book, Tommy says that it is about school. Margie hates school and can't understand why someone would write about it. Nowadays, in the year 2157, they read everything on the computer. She was having problems with learning geography from her mechanical teacher, which was robot and a screen. It teaches the students, give them exercise and ask them questions, all in a special room in their own house. It can calculate the marks in no time. Margie hates the slot where she has to insert homework and test papers. Once the geography sector of her mechanical teacher was geared too quickly and her marks got worse and worse. The county inspector rebuilt it after 1 hour. Tommy informed Margie that the book he found was not about their type of school. It is about a school from centuries ago. They had a human being as a teacher who told different things, taught them to learn, gave them homework, and asked them questions. The children then had a special building for this, and all the kinds of the same age learned the same thing. Margie thought that was a funny school and she wanted to read more about it, as she was told by her mother that each kid has to be taught differently. Then it was the time for Margie and Tommy to go to their school, which was right next to her bedroom. There the mechanical teacher was already on because the lessons were always at regular hours. She was thinking about the old school system and how much fun the children must have had learning and spending time together. The moral of the story is, no machine can compensate for the goodness of any human qualities. Let's learn some meanings now. Crinkly, with many folds or lines. Awfully, very extremely. Attic, a space just below the roof used as a storeroom. Scornful, feeling or expressing contempt. Loftily, something done in a proud or haughty manner. Century, a period of 100 years. Nonchalantly, in a casually calm and relaxed manner. Students, I have attached the book back exercise and paragraph questions for you. Please learn it. Thank you, students. We'll meet again in the next class. Stay home. Stay safe, children.